இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இன் ஹவு மெனி இயர்ஸ் செவன்டீன் டுவெண்ட்டி வில் பிகம் டுவெண்ட்டி ஒன் நைன்டி செவன் அட் எயிட் ஒன் பை த்ரீ ஆனுவல் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஆரம்பத்தில் இருக்கிற பணம் இது கூட இன்ட்ரெஸ்ட் சேருது சேர்ந்த பிறகு கிடைக்கக்கூடிய பணம் இந்த பணம் இது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆனுவல் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா இந்த எயிட் ஒன் பை த்ரீ ஆனுவல் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் நடக்குது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இன் ஹவு மெனி இயர்ஸ் அதாவது டைம் பீரியடை கேட்குறாங்க அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸை கேட்குறாங்க இதுதான் கேள்வி ஸோ இந்த மாதிரி கொஷன் வருது அப்படின்னா இதை வந்து ஒன்னு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டும் சால்வ் பண்ணலாம் அல்லது பார்த்த உடனே அந்த நம்பரை கரெக்டாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சதுனாலும் சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த ஒன் செவன் டூ எயிட் அப்படின்ற நம்பர் டூ ஒன் நைன் செவன் நம்பர் எந்த நம்பர் மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த நம்பருக்கு என்னது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் ஆ அப்போ 1728ன்றது என்ன கியூப் 12 கியூப் <laughs> சார் 12 கியூப் சார் ஆ அத தான் தெரியணும் வேற ஒண்ணு இல்ல 12 கியூப் தான் 1728 சரியா 1728 அப்புறம் இந்த 2197ன்றது என்னது இதெல்லாம் வந்து நீங்க மனப்பாடமா தான் இந்த மாதிரி சம்லாம் கொடுக்கும்போது ஒரு செகண்ட்ல போட்டு போயிட்டே இருக்கும் ஆ சொல்லுங்க பா இது என்ன கியூப் 13 கியூப் 13 கியூப் 13 சார் 13 கியூப்ன்றது டூ ஒன் நைன் செவன் இவ்வளோதான் இந்த இடத்துல கியூபுன்ற இடத்துல வரக்கூடியது தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேற ஒன்றுமே கிடையாது வந்து இதை த்ரீ இயர்ஸ் சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த தகவல் யூஸ் பண்ணாமே கூட ஒரே செகண்ட்ல இந்த சம்ம படிச்சு முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம்